எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரோஜா குல்கந்து பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நான் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன், ரெண்டு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு நான் எனக்கு சீக்கிரமாக காலி ஆகிடுச்சு, நான் ரெண்டாவது இந்த ப்ராடக்ட் தான் வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா க்ரீன் ஃபினிட்டியோட ப்ராடக்ட், 250 கிராம்ஸ். இது இதோட ப்ரைஸ் 399 ருபீஸ். நம்ம வந்து ஆஃபர் இருந்துச்சுன்னா நம்ம வாங்கிக்கலாம். குல்கந்து பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸோட இதழ்கள்லேருந்து செய்யப்படுது. இது வந்து வெப்பத்தை தணிக்கிறதுக்கு உதவும், இது வந்து உடலை குளிர்விக்க உதவும். சம்மரில் வந்து நம்ம இதை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஹீமோக்ளோபினுடைய லெவல் அதிகரிக்கவும் இது வந்து உதவியாக இருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு பிளாஸ்டிக் கவரில் தான் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வாங்கினதில் அந்த மாதிரி இல்லை. இதை நம்ம சாப்பிடும்போதே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த இதழ்கள், ரோஜாவோட இதழ்கள் வந்து சாப்பிடும்போதே நம்மளுக்கு ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுவோம். இது நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதழ்கள் வந்து நல்லா காய்ந்து அது சாப்பிடும்போதே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி சாப்பிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு மன அழுத்தத்தை போக்குறது கூட இது வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும். உடல் சோர்வு வந்து நீக்கும், சோம்பலை வந்து போக்குறதுக்கும் இது யூஸ் ஆகும். நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கூட இது வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இதுதான் நான் ஃபஸ்ட்டு வாங்கியிருந்தேன். இதில் அந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் இல்லை, டைரெக்டாகவே ப்ராடக்ட் இருந்துச்சு. இது ஃபுல்லாகவே காலி பண்ணியாச்சு. இது வந்து ஜீரண சக்தியை கூட அதிகப்படுத்தும். இது வந்து பார்த்திங்கன்னா 250 கிராம். பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹரிபாஸ் அப்படின்னு. இதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் நம்ம இன்னொன்று வாங்கலாம், இந்த ரோஜா குல்கந்தை. இந்த ரோஜா குல்கந்தை நம்ம வீட்டில் கூட செய்யலாம். நெஞ்செரிச்சலுக்கு ரொம்ப நல்லது, வயிற்று புண்ணுக்குமே ரொம்ப நல்லது. இதை நீங்கள் வீட்டிலே கூட செஞ்சு பாருங்கள். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. தேங்க்யூ.